தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாளும் நல்லதொரு நாளாக அமைய தீபத்தோடு இணைந்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் உம்முடன் இணைந்திருக்கிறார் பிரசாத். வணக்கம் பிரசாத். வணக்கம் வினோஜா. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை நேர வணக்கங்கள். சந்தோஷமான காலை பொழுது. இன்று வாரத்தினுடைய சனிக்கிழமை இப்பொழுது நாங்கள் சந்திக்கிறோம். 31ஆம் தேதி ஐப்பசி மாதம் இறுதி நாளான இன்றைய நாளில் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு நாங்கள் 3 பத்திரிகைகளை வலைமைப்போல கொண்டு வந்திருக்கின்றோம். உதயன், தினக்குரல், வலம்புரி பத்திரிகைகள். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி நாங்கள் ஆரம்பிக்கலாம். நல்லூர் வேலனை உடுவில் புங்குடுதீவை சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா உறுதி, முல்லையிலும் 2 பேருக்கு தொற்று என்ற தலைப்பில் வலம்புரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதே தலைப்புச் செய்தி தான் உதயன் பத்திரிகையிலும் காணப்படுகிறது. வடக்கில் 8 பேருக்கு தொற்று, புங்குடுதீவில் 2 பேர், உடுவில் 2 பேர், வேலனையில் 1 பேர், நல்லூரில் 1 பேர், முல்லைத்தீவில் 2 பேர் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் தினக்குரல் பத்திரிகையிலும் அதுதான் செய்தி. யாழ்ப்பாணத்தில் 6 பேருக்கு கொரோனா, முல்லைத்தீவில் 2 பேருக்கு தொற்று, யாழ்ப்பாணத்தில் தொற்று உறுதியான 6 பேரும் கொழும்பில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தி தான் காணப்படுகிறது. விரிவான செய்திகளை விளம்புரையிலிருந்து நாங்கள் பார்க்கலாம். யாழ் மாவட்டத்தில் 6 பேருக்கு நேற்று கொரோனா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நல்லூர், வேலனை, புங்குடுதீவு, உடுவில் பகுதிகளைச் சேர்ந்த 6 பேருக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வேலனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும், உடுவில் மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 பேருக்கும், யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 பேருக்கும் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் உடுவிலில் தாய் மற்றும் 10 வயதுடைய மகளுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பேலியகுடம் மீன் சந்தையில் கணவர் முன்னர் தொற்று உறுதி செய்யப்பட்டு இப்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். மாளிகாவத்தையில் வசிக்கும் பெண் தனது மகளுடன் உடுவில் அம்பலவாணர் வீதியில் உதயசூரியன் சந்தியில் வசிக்கும் தனது தாயாரின் வீட்டில் வந்து தங்கியிருந்த வேளை பொது சுகாதார பரிசோதகரால் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர்களிடமிருந்து நேற்று முன்தினம் மாதிரிகள் பெறப்பட்டன. அவை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர்கள் இருவருக்கும் கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல் அதே செய்தி தான் இங்கே காணப்படுகிறது. வடக்கில் 2 பேருக்கு தொற்று, புங்குடுதீவில் 2 பேர், உடுவிலில் 2 பேர், வேலனையில் 1 பேர், நல்லூரில் 1 பேர், முல்லைத்தீவில் 1 பேர். கற்பிணி பெண்ணுக்கு உடுவிலில் கொரோனா, 2 வயது மகனும் பாதிப்பு என்று சொல்லப்பட்ட செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கடும் கட்டுப்பாடு. கொரோனா தொற்றை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட கொரோனா ஒழிப்புச் செயலணியின் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில முடிவுகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது என்றும், சில முடிவுகளை வந்து நாளை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் காண மகேசன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாம். நேற்று காலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன், மேலதிக மாவட்ட செயலர் மான பிரதீபன், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி அவன் அகேதீஸ்வரன், வடமாகாண உளநல சேவை பணிப்பாளர் கேசவன், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி, யாழ்ப்பாணம் மாவட்ட கட்டட தளபதி, போலீஸ் அதிகாரிகள், பிரதேச செயலர்கள் என பல தரப்பினரும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்களாம். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை யாழ்ப்பாண மாவட்ட செயலகர் மகேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஆலயங்களில் மதகுருமார்கள் தவிர்ந்த ஏனையோர் வழிபாடுகளில் பங்கேற்க தடை என்பது 1வது சட்டம். அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய ஆலய செயற்பாடுகளுக்கும் தடை. வர்த்தக நிலையங்களில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றி செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும். திருமண நிகழ்வுகள் வீடுகளில் மாத்திரம் நடத்த முடியும். 50 பேர் மாத்திரமே பங்கு கொள்ள முடியும். திருமண மண்டபங்களில் நடத்த முடியாது. இறுதிச் சடங்குகள் 3 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். ஆகக்கூடியது 50 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விளம்பரி பத்திரிகையில் 25 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் இரத்த உறுத்துடையோர் தவிர ஏனையோர் வெளி மாவட்டங்களிலிருந்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்துகளில் ஆசன எண்ணிக்கைக்கு அமைவாகவே பயணிகளை ஏற்ற முடியும். மற்றும் நடைபாதை வியாபாரங்களுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மரக்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மாத்திரம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய முடியும். திறந்த சந்தைகளுக்கும் அனுமதி மறுப்பு என்ற செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து வகையான விளையாட்டு நிகழ்வுகளும் மறு அறிவித்தல் வரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய நிகழ்வுகள், கூட்டங்கள் மறு அறிவித்தல் வரையில் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரையில் தனியார் கல்வி நிலையங்கள் மூடப்பட வேண்டும். தரம் ஒன்றிற்கான பாடசாலை அனுமதிக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று வருகின்றன. அதனை சுகாதார நடைமுறைக்கு அமைவாக பெற்றோர் ஒன்று கூடாதவாறு முன்னெடுக்க வேண்டும்.
உணவகங்களிலிருந்து உணவுகளை சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல முடியும். வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோர் தொடர்பான விவரங்களை கிராம அலுவலர்கள் அறிந்திருக்க வேண்டும். வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தருவோர் தொடர்பில் கிராம அலுவலர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களை தங்க வைத்து தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். முடக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்களுக்கு பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலர் இணைந்து பொருத்தமான மாற்று வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உள்நாட்டு அமைச்சின் செயலரின் சுற்றறிக்கைக்கு அமைவாகவே முடிவெடுக்கப்பட்டன. குருநகர் மற்றும் பாசையூர் பகுதிகளில் உள்ள மீன் பதனிட நிலையங்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. ஒரு நிறுவனம் மாத்திரமே மீன்களை கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நிறுவனங்கள் கொண்டு செல்ல முடியும். இந்த தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தி ஒருங்கிணைப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் வாரத்தின் 7 நாட்களும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் சுற்றறிக்கைக்கு அமைவாக திறக்கப்பட உள்ளன. இதற்குரிய ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் தொலைபேசி இலக்கம் 0212-222-5000 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 0212-222-5000 இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாம். அந்த தொலைபேசி இலக்கம் என்ற விடயத்தோடு நாங்கள் மற்ற செய்தியை விளம்பரையில் பார்ப்போம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தொற்றாளர்கள் நாட்டின் தற்போதைய நிலவரம் நம்பிக்கை தருவதாக இல்லை என சுகாதார பரிசோதகர் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய நிலவரம் நம்பிக்கை தரும் வகையில் இல்லை என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் பல நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்த பொது சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் உபுல் ரோகன கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்த கரிசனைகள் உருவாகியுள்ளன என தெரிவித்துள்ளார். PCR பரிசோதனை முடிவுகள் வெளியாவது 3 நாட்களுக்கு மேல் தாமதமாகியுள்ளது. இது குறித்து கேள்வி எழுப்பிய வேளையே PCR பரிசோதனை இயந்திரம் பழுதடைந்துள்ளமை தெரிய வந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்குள் பலர் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தியுள்ளனர். அவர்களை சோதனை செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டுபிடிப்பது கடினமாக காணப்படுகின்றது. குறிப்பாக மக்கள் நெரிசலாக வாழும் பகுதிகளில் இந்த நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் கொழும்பில் கொரோனா அகோரும் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபை பிரதேசங்களுக்குள் மாத்திரம் கடந்த 8 நாட்களில் 1,150 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. தொற்றாளர் 3 புலனறுவைக்கு வடமாட்சியில் தொற்றுடன் இனங்காணப்பட்ட 3 நேற்றிரவு சிகிச்சைக்காக புலனறுவை அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் முல்லை தொற்றாளர் 2 நாட்கள் நடமாடி இருக்கின்றாராம். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். முல்லைத்தீவில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர் பேலியோட சென்று வந்த 2 நாட்களின் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அதனால் அவர் நடமாடிய இடங்கள் தொடர்பாக தற்போது ஆராயப்பட்டு வருகிறது என்று சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இன்று தொற்றுடன் இனங்காணப்பட்ட இருவரும் முல்லைத்தீவிலிருந்து கூலர் வாகனத்தில் கடந்த 19 தேதி பேலியோடு சென்று திரும்பியிருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகின்ற செய்தி இங்கே காணப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக கொரோனா தொற்றின் அச்சம் காரணமாக 750 தட பஸ் சேவை நிறுத்தம், அதாவது யாழ்ப்பாணம் படித்துறைக்கிடையிலான பஸ் சேவை சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கரவட்டி ராஜ கிராமத்தைச் சேர்ந்த பலர் தனியார் பேருந்துகளில் சாரதிகள் நடத்துனர்களாக பணியாற்றும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. பேலியகோட மீன் சந்தைக்கு சென்று வந்த நிலையில் அவர் கிராமத்தில் நடமாடியுள்ளாராம். இந்த நிலையில் ராஜ கிராமத்தில் 60 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தொற்றாளருடன் நேரடி தொடர்பில் இருந்த யாராவது தனியார் பேருந்து சேவையில் கடமையாற்றினால் பணிய பயணிகளுக்கு தொற்று ஏற்படலாம். அதனால் தொற்றாளருடன் நேரடி தொடர்புடையவரை கண்டறியும் வகையில் பருத்தித்துறை யாழ்ப்பாண 750 வழித்திட்ட சேவையில் ஈடுபடும் அனைத்து தனியார் பஸ்களும் சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதான ஒரு செய்தியோடு நாங்கள் விளம்பரின் செய்தி ஒன்றை பார்க்கலாம். பொது சுகாதார பரிசோதகர் போல் வேடம் தரித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பணம் நகை கொள்ள என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. பொது சுகாதார பரிசோதகர் போல் வேடம் தரித்து 3 பேர் வீடொன்றில் கொள்ளையிட்ட சம்பவம் ஒன்று குருநாகல் அம்பான்புல பகுதியில் ஒரு பதிவாகியுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் அம்பான்புல பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களிடம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்வதாக கூறி தூக்க மாத்திரைகளை கொடுத்து பின்னர் வீட்டில் உள்ள பணம் நகை பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாக தெரிவிக்கப்படுவதாக
அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் 68 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு தொடர்கிறதாம். 49 பிரிவுகளில் திங்கட்கிழமை தளர்கிறது. நாட்டில் தற்போது 117 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது. நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை ஊரடங்கு உத்தரவு தொடரும் என போலீசார் அறிவித்துள்ளனர். திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு 49 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டாலும் ஏனைய 68 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மேல் மாகாணம் உட்பட நாட்டில் 117 போலீஸ் பிரிவுகளில் நேற்று முன்தினம் இரவு முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறையில் உள்ளது. ஏற்கனவே 68 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருந்த நிலையில் புதிதாக 49 பிரிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் 37 போலீஸ் பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் 21 போலீஸ் பிரிவுகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும், குருநாகல் மாவட்டத்தில் 5 போலீஸ் பிரிவுகளிலும் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். திங்கட்கிழமை இந்த பகுதிகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்படாது. புதிதாக இணைக்கப்பட்ட 49 பிரிவுகளில் நீக்கப்படும். அதுவும் PCR பரிசோதனை முடிவுகளிலேயே இறுதி தீர்மானம் தங்கியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து விளம்பரையின் செய்திகளை பார்க்கலாம். சூம் தொழில்நுட்பத்தில் டென்மார்க் மாப்பிள்ளையுடன் யாழ் யுவதிக்கு திருமணம் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் உரும்புரை பகுதியில் யுவதி ஒருவருக்கும், டென்மார்க்கில் உள்ள புலம்பெயர் தமிழ் இளைஞருக்கும் நேற்று முன்தினம் சூம் தொழில்நுட்பத்தில் திருமணம் இடம்பெற்றுள்ளது. இவருடைய ஆரம்பத்தில் உரும்புராயை சேர்ந்த யுவதிக்கும், டென்மார்க்கில் ஊரளவை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் கொரோனா அச்சம் நிலவி வருவதுடன் இலங்கையிலும் கொரோனாவின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணத்தினால் நிச்சயம் செய்யப்பட்ட இளைஞன் இலங்கைக்கு வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து யுவதியின் ஜாதகப்படி இந்த வருட இறுதிக்குள் திருமணம் செய்ய வேண்டும் என யுவதியின் பெற்றோர் தெரிவித்ததை அடுத்து சூம் தொழில்நுட்பத்தில் தற்போது தாலி கட்டி கொள்வதென்றும் அடுத்த ஆண்டில் பதிவு திருமணம் செய்து கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டு நேற்று முன்தினம் இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்படி சூம் தொழில்நுட்பத்தில் யுவதிக்கு டென்மார்க் மாப்பிள்ளை தாலி கட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. வித்தியாசமான முறைகளில் எல்லாம் நடைமுறைக்கு வந்துள்ளது இல்லையா? இந்தியாவை போல இலங்கையும் சில விடயங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே போல் தொடர்ந்து பார்க்கலாம். யாழ்ப்பாணம் வருவோருக்கு அவசர அறிவிப்பாம். யாழ்ப்பாணத்திற்கு மேல் மாகாணத்தில் இருந்து வரும் அனைவரும் வீடுகளில் தம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களில் இருந்து வருவோரில் பலருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மாகாண ஆளுநரால் இந்த அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதுடன் அது தொடர்பில் சுகாதார பிரிவினருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதான செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். தொற்றாளரோடு தொடர்பானோர் இனங்காண நடவடிக்கை. புங்குடுதீவில் தொற்றுடன் இனங்காணப்பட்டவரிடம் தொடர்பு பேணியவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதான ஒரு செய்தியும் முற்பகத்திலே காணப்படுகிறது. இறுதியாக நாங்கள் உதயம் பத்தினுடைய முற்பக செய்தியாக, மின்னல் தாக்கி தம்பதியினர் இறந்திருக்கின்றார்கள். விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கணவனும் மனைவியும் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தொடர்ச்சியான செய்திகளின்படி பார்த்தால் அம்பாறையில் நடந்துள்ளதாம். இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணி அளவில் நடந்துள்ளது. சாகாமம் கம்பித்திலாவ பகுதியில் உள்ள தமது காணியில் கச்சான் செய்கையில் ஈடுபட்டிருந்த போதே மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திருக்கோயில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த லோகநாயகம் ஜோகேஸ்வரன் வயது 46, அவரது மனைவி ஜேசுதா வயது 46 ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைகள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இருவரது உடல்களும் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. திருக்கோயில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்னல் தாக்கி உயிரிழந்த அந்த தம்பதியினருக்கு நாங்கள் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 3 பிள்ளைகளுடைய நிலையும் நிற்கதியாக இருக்கும் இல்லையா? எவ்வாறு அந்த துன்பம் போக்க முடியாதது? தொடர்ந்து பார்ப்போம். சரிவர் பாராளுமன்ற பேரவைக்கான உறுப்பினர்களை பெயரிடுக. பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அறிவிப்பு என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. பாராளுமன்ற பேரவைக்கான உறுப்பினர்களை பெயரிடுமாறு பிரதமருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன அறிவித்துள்ளார். 20வது திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து அரசியலமைப்பு சபை ரத்தானதால் அதற்கு பதிலாக பாராளுமன்ற பேரவை உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் சகல சுயாதீன ஆணைக்குழுக்களின் நியமனங்களுக்கான கண்காணிப்பினை மேற்கொள்ளும் நடவடிக்கை பாராளுமன்ற பேரவையின் ஊடாக முன்னெடுக்கப்படும். எவ்வாறாயினும் அந்த கண்காணிப்பின் மூலம் விடுக்கப்படும் எதிர்ப்பு அல்லது ஆதரவை கவனித்துக் கொள்ளாமல் செயற்பட 20வது திருத்தத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது.
அதுபோல் மற்றொரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் ஒருவர் பதிவு செய்வது கட்டாயம் அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். திருமணத்தில் 50 பேர், இறுதிச் சடங்கில் 25 பேருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அதேபோல் நான் பார்த்த ஒரு செய்தி, கொரோனா சோதனை என கூறி பெருமளவு நகைகள் கொள்ளை மயக்க மாத்திரை கொடுத்து கைவரிசை தங்களது சுவாதாரத்தினராக அறிமுகப்படுத்தி எல்லாத்திலும் முழிப்பாக இருக்க வேண்டும் இல்லையா. அதுபோல் மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சரி, விளம்பரம் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பிசிஆர் பரிசோதனை இயந்திரங்கள் செயலிழப்பு, கொரோனா கட்டுப்பாடு நடவடிக்கையில் பின்னடைவு, அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. பிசிஆர் இயந்திரங்கள் பழுதடைந்தமையால் கொரோனா அலையை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பழுதடைந்த இயந்திரங்களை திருத்தி அமைப்பதற்கு இங்கு ஆட்கள் இல்லாதமை பெரிய இழப்பாக காணப்படுகின்றது. பிசிஆர் இயந்திரங்களை உடனடியாக திருத்துதல் மற்றும் புதிய பிசிஆர் இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரும் செயற்பாட்டை அரசாங்கம் விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது கிளிநொச்சியை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனாவாம், கிளிநொச்சி மாவட்டத்தை தவிர முழு நாட்டையும் இனவாங்குடையும் மற்றும் பெரியகுடைய கொரோனா கொத்தனை ஆக்கிரமித்துள்ளது என்றும், எதிர்வரும் வாரங்கள் மிக தீர்மானம் மிக்கதாக அமையும் என்றும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கொரோனா அலை சம்பந்தமான செய்தியை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். சரி, கிளிநொச்சியிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய இரு மாவட்டங்கள் மாத்திரமே தப்பித்திருந்த நிலையில் தற்போது முல்லைத்தீவிலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து நாட்டின் 25 மாவட்டங்களில் கிளிநொச்சி தவிர எல்லா மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று இருக்கிறதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் உட்பக செய்தி ஒன்றை பார்த்தோமானால், புதிய அரசியலமைப்பால் சமூகம் பிளவுபடுமாயின் இன்னொரு அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்க நேரிடும், கரு ஜெயசூரிய எச்சரிக்கை என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பை முன்னிறுத்தி சமூகம் பிளவுபடுமாக இருந்தால் கொரோனா வைரஸ் பரவலால் ஏற்பட்டுள்ளதை போன்ற மற்றொரு அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தகவலில், அரசியல் அமைப்பிற்கான 20வது திருத்தம் தொடர்பில் மக்கள் மத்தியில் இடம்பெற்ற பொது விவாதம் அவர்களை திசை திருப்பி விட்டதுடன், அதற்கு மத்தியில் கொரோனா வைரஸ் உயிரை காவு கொள்ளும் அதன் பயணத்தை மீள ஆரம்பித்து விட்டது. புதிய அரசியலமைப்பை முன்னிறுத்தி சமூகம் பிளவுபடுமாக இருந்தால் இதனையொத்த மற்றொரு அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என அவர் எச்சரித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் திருக்குறள் 3வது பக்கத்திலே, ஜனநாயக விரோத நகர்வு மூலமே 20வது திருத்தம் நிறைவேறியது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் வன்னை பெருமாள் கோவிலில் சுமங்கலி பூசை நடைபெறாதாம், ஆலய மகாசபை அறிவிப்பு. மாதகல் கடல் வழியாக யாழ்ப்பாணத்திற்கு கடத்தப்பட்டு 82 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியாவில் இதுவரை 33 பேருக்கு கொரோனா, 1041 பேர் தனிமைப்படுத்த நிலைய கட்டுப்பாட்டில், மாவட்ட சுகாதார பணிப்பாளர் ரமேஷ் பிரதாப சிங்க தெரிவிப்பு. அதேபோல் 1500 ஊழியர்கள் பணியாற்றும் தொழிற்சாலையில் கொரோனாவாம், காலி கொக்கலை பகுதியில் சுமார் 1500 ஊழியர்கள் பணியாற்றும் பிராண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையின் ஊழியர் ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறதாம். எனவே அந்த 3 தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. அதிரடி படையினர் உட்பட மொத்தம் 22 போலீஸ் அதிகாரிகளுக்கு கொரோனா, 400க்கும் மேற்பட்ட போலீசார் தனிமைப்படுத்தலில். விசேட அதிரடி படையினர் உட்பட மொத்தம் 22 போலீஸ் அதிகாரிகள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் 400க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தனிமைப்படுத்த நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் அதிகாரிகளுக்கு தனிமைப்படுத்த நிலையங்கள் உள்ளன. மேலும் வைரஸ் பாதிப்புக்குள்ளான போலீசாருக்கு சிகிச்சை அளிக்க புனானை மற்றும் குண்டசாலை ஆகிய பகுதிகளில் சிறப்பு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் ரத்தினபுரி மாவட்டத்தில் 34 பேருக்கு கொரோனாவாம், 125 பேருக்கு தலைமுடி வெட்டிய சிகலங்கரிப்பு நிலையருக்கு கொரோனா சிகலங்கரிப்பு நிலையம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ககதடுவ பிரதேசத்தில் முடிவெட்டும் சலூன் உரிமையாளர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். அரசியல் நாகரிகம் மற்றும் முறையில் மனோகணேசன் செயற்படுகிறார், சுமந்திரன் எம்பி குற்றச்சாட்டு என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. மனோகணேசன் அரசியல் நாகரிகம் மற்றும் முறையில் தனது தவறை மூடி மறைப்பதற்கு அரசியல் கைதிகளுக்கு விடுதலையை துமிந்த சில்வாவின் விடுதலையுடன் ஒப்பிட்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலைக்கான மனுவை கொடுப்போமா என கேட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஓரிரு தினங்களுக்கு துமிந்த சில்வாவின் விடுதலை தொடர்பில்
சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்ட மனுவில் தானும் கைச்சாத்திட்டதாகவும் அது 3 வாரங்களின் முன்னர் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆனால் அது தற்போது நான் எதிர்பாராத விதமாக வெளிவந்து விட்டது என்றும் மனோ கணேசன் தொலைபேசியில் தெரிவித்திருப்பதாக எம்ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. திருக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையகம் வடக்கை சூழும் பெயர் ஆபத்து என்ற தலைப்பில் யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்தமை தொடர்பில் அண்மைய சில நாட்களாக வெளிவரும் செய்திகள் அப்படியே சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத அளவாக இருக்கிறது. ஆழமாக கவனிக்கப்பட வேண்டியவை அவதானத்திற்கும் ஆய்வுக்கும் உரியவையாக உள்ளன. கடந்த 4 நாட்களுக்கு கிளிநொச்சி பூநகரையின் கவுதாரை முனை வயல்வெளியில் கடல் நீர் புகுந்ததால் 40 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிச்சயகை பாதிக்கப்பட்டது. அதேபோன்று நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய குடியிருப்பு பகுதிக்கு வெள்ளம் நுழைந்ததால் பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டனர். அதேபோன்று நேற்று முன்தினம் இரவு ஊர்காவல்துறையின் கிழக்கு பகுதி கிராமங்களுக்குள்ளும் கடல் நீர் நுழைந்ததால் மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சுரமநங்கு பகுதியில் உள்ள பல ஏக்கர் வய நிலங்களுக்குள் நேற்று கடல் நீர் புகுந்ததன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே இது ஒரு சாதாரண முறையாக எடுக்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற செய்திதான் அது. அதேபோல் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று, யாழ்ப்பாண தமிழரசின் அடிப்பணியா வரலாறு என்ற வகையில் கட்டுரை ஒன்று 4ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பரராஜசேகரன், பரநிருப சிங்கம், பண்டாரவன்னியன், சங்கிலியன் ஆகியோருடைய புகைப்படங்களோடு ஒரு அருமையான கட்டுரை, ஒரு வரலாற்றை பிரதிபலிக்கின்ற வகையில் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். நிலையான நகர்ப்புற அபிவிருத்தியின் ஊடாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் பிரதமர் சுட்டிக்காட்டு என்ற செய்தி காணப்படுகிறது. மிகச்சிறந்த நகரம் மற்றும் மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதே உலக நகரங்கள் தினத்தின் பொதுவான கருப்பொருளாகும். நிலையான நகர்ப்புற அபிவிருத்தியின் ஊடாக நகரில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக அடிப்படையில் நகர்ப்புறத்தில் மேற்கொள்ளப்படும் அடிப்படை சேவைகளின் முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபையினால் 2013ஆம் ஆண்டு December 27ஆம் தேதி உலக நகரங்கள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் கல்விழான் குளத்தை ஆண்டிய பகுதிகளில் கிரவில் அகழ்வாம் பிரதேச மக்கள் எதிர்ப்பு குறித்த இடத்திற்கு செல்வம் அடைக்கலாம் அதன் எம்பி விரைந்து சென்று பேசியிருக்கின்றார். மல்லாவி பாண்டியன்குளம் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாராம் என்ற செய்தி காணப்படுகிறது. பருத்தித்துறையில் உள்ள பள்ளிவாசலில் ஜிம்மா தொழுகை நிறுத்தப்பட்டிருக்கிறது. COVID-19 காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வருவோர் கிராம அலுவலரிடம் பதிய வேண்டும். யாழ் மாவட்ட COVID-19 உயர்மட்ட குழு அறிவிப்பு. யாழ் மருத்துவப்படத்தில் மீண்டும் அடுத்த வாரம் முதல் PCR பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்படுகிறதாம். 2 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவினைச் சேர்ந்த குடும்பஸ்தொருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வசித்து வரும் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் உடையார்கட்டு வடக்கினைச் சேர்ந்த 48 வயதுடைய குடும்பஸ்தொருவருக்கு நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் 2017ஆம் ஆண்டு தொடக்கம் கொழும்பில் வசித்து வந்துள்ளார். இவரது குடும்பத்தினரும் கொழும்பிலேயே வசித்து வருகின்றனர். இவர் விடுதியொன்றில் பணியாற்றிய நிலையில் இவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவரது அடையாள அட்டையில் உடையார்கட்டு வடக்கு முல்லைத்தீவு என்ற முகவரியே காணப்பட்டுள்ளமையினால் முல்லைத்தீவினைச் சேர்ந்த ஒருவருக்கும் கொரோனா தொற்று உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை முக்கியமாக நோக்கப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவு கையிருப்பில் முண்டியடித்து கொள்வனம் செய்வதை தவிர்க்கவும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மக்கள் தேவைக்கு அதிகமாக பொருட்களை கொள்வனவு செய்வதை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் அரசு சேவையினை சீராக முன்னெடுக்கவும் அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒரு சில பிரதேசங்களில் மக்கள் பொறுப்பற்ற விதமாக செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஊரடங்கு சட்டம் முழு நாட்டுக்கு மாதக்கணக்கில் அமல்படுத்தப்படும் என தவறான வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக பொருட்களை கொள்வனவு செய்கிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை முதலில் தவிர்த்து கொள்ள வேண்டும். வசதி படைத்தோர் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது சாதாரண மக்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு மேலதிகமாக கொள்வனவு செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பார்வையற்ற வாழ்வகம் இல்ல மாணவன் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தெளிவு.
சுன்னாகம் வாழ்வகம் விழிப்புலன் வழிபுலந்தோர் இல்லத்தைச் சேர்ந்த இரு கண்களும் பார்வையிட்ட மாணவரான துரைராசா அருள்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியான 2019 கல்வி பொதுத்தராத எதிர் பரீட்சைக்கான வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. அதேபோல் யாழ்ப்போதல் அவைத்தியசாலை தாதியர்களை புலனறுவைக்கு அனுப்ப நடவடிக்கை நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். நேற்று முன்தினம் 20 தாதியர்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றார்கள். அதில் 4 தமிழ் தாதியர்களும் உள்ளடங்குகின்றார்கள். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடிய போலீசாருக்கு கிடைத்ததாம் அளவாங்கு. வவுனியா பெருமெடுப்பில் வவுனியாவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி நடத்தப்பட்ட அகழ்வில் அளவாங்கு ஒன்றினையும் வெறும் மதுசாரத்தினுடைய டின் ஒன்றினையும் கண்டுபிடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நிலம் முழுவதும் கனரக வாகனங்கள் தீயணைப்பு படையினுடைய வாகனங்களோடு பத்தடிக்கு தோன்றப்பட்டதாம் தோன்றியதில் அளவாங்கும் ஒரு வெற்றி டின் போத்திலும் காணப்பட்டதாகவும் போலீசார் மீண்டும் திரும்பிச் சென்றதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மின்சார சபையினுடைய ஒரு வேண்டுகோள் ஒன்று, தற்போதைய சூழ்நிலையில் மின்மானி வாசிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மின்சார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்துள்ள நிலையிலேயே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வீடுகளில் உள்ள மின்சார அளவீட்டு பட்டியின் மானி தெளிவாக தெரியும்படி வைத்திருக்குமாறு பட்டியலை வழங்க வெறும் மின்மானி வாசிப்பாளர்களிடத்தின் அருகில் செல்லாது மின்சார பட்டியலை பெற்றுக்கொள்ளுமாறும் கோரப்பட்டுள்ளது என்ற விடயம் சொல்லப்படுகிறது. மிக அவதானமான ஒரு அத்தியாவசியமான ஒரு செய்தி ஒன்று. அது தொடர்ந்து பார்ப்போம். ஒரு தாய் உயிருடன் இருக்கும் வரை எமது போராட்டம் தொடரும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. ஒரு தாய் உயிருடன் இருக்கும் வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளது போராட்டம் தொடரும் என வடக்குகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளது சங்க தலைவி ஜோகராசா கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடும் போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம். தினக்குழலில் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் மேல் மாகாணத்தை விட்டு வெளியில் சென்று விடுதிகளில் தங்கியிருக்கும் நபர்கள் தொடர்பில் தகவல்களை சேகரிக்கும் நோக்கில் விசேட சீர்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாம். வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் ஊரடங்கு சட்டம் விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சிலர் போலீசாருக்கு அறிவிக்காமல் மாகாணத்தை விட்டு வெளியில் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் தான் அவருக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கொழும்பில் சமூர்த்தி திணைக்கள ஊழியர்களுக்கு கொரோனாவாம். கொழும்பு சமூர்த்தி திணைக்களத்தில் சேவையாற்றிய பெண் அதிகாரி ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அசாதாரணமான முறையில் வளி மாசு அதிகரிப்பு. நாட்டின் வளி மாசு மட்டத்தின் அளவு அசாதாரணமான முறையில் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல், இரண்டாம் தவணை விடுமுறைகள் முடிவடைய உள்ள நிலையில் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 9 பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து பரிசீலனை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன. சாத்தியமாகுமா இல்லையா என்பது தெரியவில்லை. பார்க்கலாம் தொடர்ந்த செய்திகள். தற்போதைய கிளை கொத்தணிகள் மக்களின் கவனையின செயற்பாட்டால் சமூக தொற்றாகலாம். சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்ற போதிலும் பல பகுதிகளிலும் கிளை கொத்தணிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் பல உள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் கவன இனமாக செயற்பட்டால் விரைவில் சமூக பரவலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ஜெயருவான் பண்டார தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்று எம்மால் உறுதியாக கூற முடியும். அதற்கான உறுதிப்படுத்தல்கள் எம்மிடம் உள்ளன. ஆனால் சில பகுதிகளில் ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இன காணப்பட்டுள்ளனர். எனவே கிளை குத்தணிகள் பல உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எனவே நாம் அனைவரும் கவனீனமாக செயற்படுவோமானால் விரைவில் சமூக தொற்றை நோக்கி செல்ல வேண்டி ஏற்படும். அபாயமான நிலைக்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலைமையே தொடர்ந்தும் காணப்படுகின்றதால் அபாய நிலைமை குறைந்து விட்டது என்று கூற முடியாது. PCR பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையே இனங்காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க கூடும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம் வலமுறையில் செய்தி ஒன்று. திடீர் கடல் பெருக்கம், அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. கலாநிதி சூசை ஆனந்தன் விளக்கம் என்ற செய்தி காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நீர் உட்புகுதல் நிகழ்வு பெருஜி நிலையில் அமைந்த பெருக்கு ஆகும். எல்லா காலங்களிலும் இது ஏற்படாது, இதனால் ஏதும் அச்சுறுத்தல் ஏற்படாது என கலாநிதி சூசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக சில இடங்களில் கடல் நீர் உட்புகுவது தொடர்பான செய்திகளை பத்திரிகைகளில் காணக்கூடியதாக உள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
சாதாரணமாக கரையோரங்களில் ஒரு நாளில் இரு பெருக்குகளும் ஒரு தாழ்வுகளும் ஏற்படுவது வழமை. இதற்கு சூரிய சந்திர புவிக்கு இடையில் நிகழும் ஈர்ப்பு விசையே காரணமாகும். சந்திரன் புவிக்கு அண்மையில் இருப்பதால் சூரியனை விட அதிக ஈர்ப்பு சக்தி கொண்டதாக அமையும். சாதாரண வற்றுப்பெருக்கு நிகழ்வதை விட பௌர்ணமி அமாவாசை தினங்களில் ஏற்படும் வற்றுப்பெருக்கு மிக அதிகமாகவே இருக்கும். காரணமாக புவி, சந்திரன், சூரியன் ஆகிய மூன்றும் இத்தினங்களில் ஏறத்தாழ ஒரே நேர்கோட்டில் அமைவதால் ஆகும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள். விழுது நிறுவனத்தினால் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 25 குடும்பங்களுக்கு வழங்குவதற்கான உலர் உணவு பொதிகளை விழுது நிறுவன உத்தியோகத்தர் ஐங்கரன் கோப்பாய் பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளரிடம் கையளித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து உதயன் பத்திரிகையினுடைய உட்பக செய்திகளில் இரண்டாம் பக்கத்திலே, ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக அமெரிக்கா வாய் திறக்க வேண்டும் என சரவண பவன் கோரிக்கை என்ற செய்தி காணப்படுகின்றது. இந்தோனேஷியா பசிபிக் பிராந்திய நலன்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா இராஜாங்க செயலர் மைக் பொம்பியோ ஜனாதிபதி கோட்டாபாயவுடன் கலந்துரையாடினாரே தவிர தமிழ் மக்களின் அரசியல் விடுதலை குறித்த எந்த ஒரு வார்த்தைகளையுமே அவர் வெளியிடவில்லை என தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணபவன் குற்றம் சுமத்தியுள்ளார் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதேபோல் கொழும்பிலிருந்து வெளியேறியோர் பொறுப்பில்லாது நடந்து கொண்டனர். சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் கடும் கண்டனம். மேல் மாகாணத்திலிருந்து எவரும் வெளியேற வேண்டாம் என்று தொடர்ச்சியாக நாம் வலியுறுத்தியும் ஒரு சிலர் பொறுப்பில்லாது வெளியேறியுள்ளனர். இவர்கள் பொறுப்பில்லாத நபர்கள் என்றே வெளிப்படையாக கூறுகின்றேன். இவர்களது செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கது என்று சுகாதார அமைச்சர் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் ஹேமந்த் ஹேரத் கண்டனம் வெளியிட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தொற்றாளர்கள் அதிகரிப்பு, ஆபத்து நிலை நீங்கவில்லை, சுகாதார அமைச்சு எச்சரிக்கை. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே செல்கிறது, எனவே அடுத்து வரும் நாட்கள் அவதானமிக்க காலப்பகுதியாகும். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டு மக்கள் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் பேச்சாளர் மருத்துவ நிபுணர் ஜேர்வன் பண்டாரனிடம் தெரிவித்தார். உண்மையில் வினோச்சி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்பொழுது மேல் மாகாணம் மற்றும் தொற்றுகள் அதிகமாக கொத்தனியாக கண்டுபிடிக்கப்பட்ட மினுவாங்கூட பேட்டிப்பேரியகூட பிரதேசங்களுக்கு இங்கெல்லாம் தனி வாகனம் மூலம், பேருந்துகள் இல்லை என்றாலும் தனி வாகனங்கள் மூலம் பயணிகள் பயணிக்கிறார்கள். அப்படி வந்தவர்களால் நொடுவிலில் வந்தவர்கள், அதேபோல் நெல்லியடியில் இருந்து சென்றவர்கள், அதேபோல் முல்லைத்தீவில் இருந்து கூலர் வாகனம் மூலம் சென்றவர்கள். எனவே இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் நாடு திறந்த நிலையில் இருப்பது தான் முக்கியமான காரணம். ஒருவேளை ஊரடங்கு சட்டம் ஒரு கிழமை இரண்டு வாரத்திற்கு போடப்பட்டிருந்தால் எவருமே பயணம் செய்திருக்க முடியாது. எனவே அந்தந்த தொற்றாளர்கள் அந்தந்த இடத்தில் இருந்திருப்பார்கள். இலகுவில் அவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்துவது சிறந்ததாக இருந்திருக்கும். இங்கே யாருக்கும் தொற்றுகளும் வந்திருக்காது. திறந்த நிலையில் நாடு முடக்கப்படாமல் இருந்ததன் காரணமாகத்தான் இன்னமும் இந்த தொற்றுகள் அதிகரிப்பதற்கு ஒரு ஏதுவான காரணமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் இந்த நாடு முடக்கப்படாமல் இருப்பது கல்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. இது என்னத்திற்காக அரசாங்கம் இவ்வாறு செயற்படுகிறது என்பது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு உண்மையில் புரியாது. இருந்தாலும் கூட அவசரகால நிலையை கருத்தில் கொண்டு ஓரளவேனும் முடக்கத்தை அறிவித்தால் நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம் நினைக்கின்றேன் என்று சொன்னால் உண்மையில் அது பெரிய அளவிலான ஒரு ஆபத்தை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் கொழும்பிலிருந்து மேல் மாகாணங்களிலிருந்து போலீஸார் மறுத்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் வருகின்றார்கள் தானே. பாருங்கள், இப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் கொழும்பிலிருந்து வெளியேறியோர் பொறுப்பில்லாது நடந்து கொண்டனர், தாங்கள் வேண்டாம் என்று சொல்லியும் வந்தார்கள் என்று சொல்ல முடக்கத்தை மீறினர். ராஜே கிராமத்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் முடக்கத்தை மீறி செயற்பட்டார்களாம். எனவே இதெல்லாம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தால் கிட்டத்தட்ட ஓரளவு தடுக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்ன செய்யும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. சமூகத்தொற்று இல்லை என்று சொல்லி இன்னும் பாதுகிறார்களா இல்லையா என்பதும் எங்களுக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த செய்தியை. கல்லண்டாயில் கடல் பெருக்கு, அணை அமைக்க நடவடிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலகர் பிரிவு உட்பட்ட J135 மற்றும் J136 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்திற்குள் கடலில் உட்புகாமல் தடுப்பு அணை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கல்லுண்டாய் குடியேற்ற திட்ட பகுதியில் கடல் நீர் உட்புகுந்ததனால் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அங்கஜன் ராமநாதனின் தொகுதி இணைப்பாளர் ஞானசீலன் நேரடியாக சென்று மக்களின் பிரச்சினை தொடர்பாக ஆராய்ந்துள்ளார். இதன்போது ஏற்கனவே குறித்த பகுதியில் கடல் நீர் தடுப்பு அணை ஒன்று காணப்பட்டதாகவும் அதன் பின்னர் சட்டவிரோத மணலகழ்வு மற்றும் பராமரிப்பு இன்மை போன்ற பல காரணிகளினால் தடுப்பணை சேதமடைந்து கடல் பெருக்கின் போது குடிமனைக்குள் நீர் புகுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அங்கஜன் ராமநாதனின் நேரடி கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு கடல் உட்புகாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உதய பத்திரிகையினுடைய
ஆசிரியர் தலையங்கம் ஒரு குடம் பாலும் ஒரு துளி கொரோனாவும் என்ற தலைப்பில் காணப்படுகிறது. நாளொரு தொற்றும் பொழுதொரு முழக்கமுமாக நாட்டில் கிளிநொச்சி தவிர்ந்து சகல மாவட்டங்களிலும் தன் கோரமுகத்தை காட்டி பல்லளிக்க தொடங்கியுள்ளது கொரோனா. எங்கும் கொரோனா பற்றிய அச்சமே தலைபிடித்து ஆடுகின்றது. ஆனால் அரசோ கூலாக இன்னும் சமூகத்திற்கு ஏற்படவில்லை என்று விம்புக்கு பிடிவாதம் காட்டுகிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து முன்னு சந்திக்கலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்திய பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் வலமுறை பத்திரிகையின் செய்தி ஒன்றை பார்த்தோமானால், பரீட்சைகளின் போது கணிப்பானுக்கு அனுமதி என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் இன்று நடைபெறவுள்ள கணக்கியல் பாடத்தின் போது பரீட்சை மேற்கொள்வோருக்கு நிரல்படுத்தப்படாத கணிப்பானை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். கணிப்பான்களை பயன்படுத்த அனுமதி வழங்குவதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் பரீட்சைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எனினும் கை கடிகாரங்கள், கைத்தொலைபேசிகள் மற்றும் பிற மின்னணு தொடர்பு சாதனங்களை பரீட்சை மண்டபங்களுக்கு கொண்டு செல்வது தடை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் சேவைக்கு பயன்படாத இரண்டு கப்பல்களை இலங்கை கடற்படையினர் அகற்றியுள்ளதாக கடற்படை நூலக பிரிவு தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ரயில் போக்குவரத்தில் சில திருத்தங்களாம். மேல் மாகாணத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் ரயில் போக்குவரத்துக்கான கால அட்டவணையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 98 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை 6 மணி முதல் நேற்று அதிகாலை 5 மணி வரையான காலப்பகுதியில் இந்த சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களில் 42 பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தியை சொல்லப்படுகின்ற செய்தியும் காணப்படுகிறது. சட்டவிரோதமான துப்பாக்கியுடன் ஒருவர் முல்லைத்தீவு மெல்லாவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டியன்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டாராம். அதேபோல் மற்றொரு செய்தியாக, 24 மணி நேரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் 4 டிப்பர்கள் பறிக்கப்பட்டுள்ளன. அதன் சாரதிகள் 4 பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் மழை வேண்டி 108 இளநீர் அபிஷேகம் கல்மடுக்குளம் விநாயகர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றதாம். கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்மடு பகுதியில் உள்ள பல ஏக்கர் வயல்நிலங்கள் மழையின்மையால் அழிவடையும் நிலையில் காணப்படுகின்ற காரணத்தினால் இளநீர் அபிஷேகம் நடந்திருக்கிறது மழையை வேண்டி. தொடர்ந்து பார்ப்போம். எதிர்வரும் நாட்கள் அவதானமானவை மருத்துவர் ஜெயருவான் பண்டார சுட்டிக்காட்டுகின்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து செல்வதன் காரணமாக எதிர்வரும் நாட்கள் மிகுந்த அவதானம் மிக்கதாக மாறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் ஜெயருவான் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போது செயலிழந்து காணப்படும் PCR பரிசோதனை இயந்திரத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்காக சீன விசேட வல்லுநர்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தனிமைப்படுத்தல் என்பது சிறை வாழ்க்கை அல்ல எனவும், இது இந்த சமூகத்தின் நலன் கருதி மேற்கொள்ளப்படும் ஒரு விசேட செயல்முறை எனவும் மருத்துவர் ஜெயருவான் பண்டார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மீன் விற்பவருக்கு கொரோனா, வாங்கியோருக்கு வெள்ளை வீச்சு. வெள்ளிமடை சாப்புக்கடை எனும் இடத்தில் மீன் விற்பனையாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 27, 28, 29 தேதிகளில் அந்த மீன் விற்பனை நிலையத்தில் மீன் கொள்வனவுகளை மேற்கொண்டவர்கள் உடனடியாக பதிலை பொது சுகாதார பிரிவினர் மற்றும் வெள்ளிமடை போலீஸ் நிலையத்தினர் ஆகியோருடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அதேபோல் மற்றொரு செய்தியாக, நுவரெலியாவில் இதுவரை 25 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்தியோடு நாங்கள் மற்றொரு செய்தி விளம்புறையில் பார்ப்போம். விமானப்படைக்கு புதிய தளபதி நியமனம் என்ற செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் 18வது விமானப்படை தளபதியாக ஏர் வைஸ் மார்ஷல் சுதர்சன பத்ரன ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சுதர்சன பத்ரன எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்க உள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் மின்சாரம் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு உடனடியாக தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு பராமரிப்பு பிரிவு தயாராக உள்ளது என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளதாம். இந்த பராமரிப்பு பிரிவு 24 மணித்தியாலமும் செயற்படும். மின்சார துண்டிப்பு மின்சார பிரச்சனைகள் தொடர்பில் 1987 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. 1987 என்பது அந்த இலக்கம். அதேபோல் கொரோனா நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு கொரோனா தொடர்பான பயிற்சி நடத்தப்பட்டதாம். மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவ கலாநிதி வே என கமலநாதன் தலைமையில் தொற்றுநோய் தடுப்பு பிரிவினரால்
பயிற்சி நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பயணத்தடை மீள் பரிசீலனை செய்யப்படும், ராணுவ தளபதி நம்பிக்கை என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ இலங்கையில் வைத்து விடுத்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் என நம்புவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்க இராஜாங்க செயலாளர் கடந்த 28ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்றார். இதன்போது ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கம் விதித்துள்ள பயணத்தடை தொடர்பில் மீள் பரிசீலனை செய்யப்படும் என்ற அறிவிப்பை அவர் விடுவித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே ராணுவ தளபதி மேற்கண்டவாறு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், அமெரிக்கா என்பது பலம் பொருந்திய நாடு. இராஜாங்க செயலாளர் பதவி வகிப்பவரும் பலம் பொருந்திய நபராகவே கருதப்படுவார். எனவே அப்படியான ஒருவர் வழங்கிய அறிவிப்பு தொடர்பில் சாதகமான பெறுபேறு கிடைக்கும் என நேர்கோணத்தில் சிந்திப்போம். அது எவ்வாறு நடைமுறைக்கு வரும் என்பது தொடர்பிலும் நல்லதாகவே யோசிப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் யாழ்ப்புழா நாட்டின் முதுகெலும்பாக கூட்டுறவு மீண்டும் வளர வேண்டும். அனைவரையும் ஒத்துழைக்குமாறு யாழ் மாவட்ட செயலர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். யாழ்ப்பாண புழா நாட்டின் முதுகெலும்பாக கூட்டுறவுத்துறை மீண்டும் மாற வேண்டும் என்றால் அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலருக்கான மகேசன் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தாக்குதல்களால் காயமடைந்த மூவர் சாவகச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மோதிக்கொண்ட பழை மற்றும் பூநகரியைச் சேர்ந்த இருவர் நேற்று முன்தினம் காணி தகராறு காரணமாக ஏற்பட்ட தகராறில் கச்சாயத்திற்கைச் சேர்ந்த 62 வயது முதியவர் நேற்று காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாராம். அதேபோல் மற்றொரு செய்தியாக, வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழருக்கு ஏமாற்றம், பிள்ளையானின் காரைதீவு அமைப்பாளர் கண்டுபிடிப்பு. அரசாங்கத்தால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற 100,000 இளையோருக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் முதல் கட்டம் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இளைஞர் ஜோதிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் காரைதீவு பிரதேச அமைப்பாளர் கான குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதனிடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட கலையரசன் அவர் கூட சொல்லியிருந்தார், வறியவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதை விட செல்வந்தர்களுக்கு தான் கிடைக்கிறது என்ற வகையில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து பார்ப்போம். இடர் வலயங்களுக்குள் மக்கள் ஒன்று கூடுவதை தவிரங்கள், ஜனாதிபதி வேண்டுகோள் என்ற செய்தி காணப்படுகிறது. இடர் வலயங்களுக்குள் மக்கள் ஒன்று கூடுவது தவிர்க்கப்பட வேண்டும். மேல் மாகாணத்தில் திருமணங்கள் மற்றும் சமய நிகழ்வுகள் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகளுக்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையிலும் கோவிட் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருக்கும் தேவையான தகவல்களை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய புதிய செயலி மேல் மாகாண சுகாதார சேவைகள் அலுவலகத்தினால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கோவிட் நோய் தொற்றாளர்கள் தொடர்புடையவர்கள் தனிமைப்படுத்தல், பிசிஆர் பரிசோதனை சேவைகள், கண்காணிப்பு, தீர்மானங்களை மேற்கொள்ளுதல், நோய் தொற்றாளர்களுக்கு கிட்டிய பிரதேசங்களுடன் தொடர்புடைய தகவல்கள் உள்ளிட்ட தேவையான பல தரவுகளை இந்த புதிய செயலியின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் வெளிநாட்டு செய்திகள் பக்கம் நாம் ஒரு செய்திகளை பார்த்தால், அமெரிக்காவை புரட்டி எடுத்ததாம் ஜீட்டா. அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதியை தாக்கிய ஜீட்டா சூறாவளி காரணமாக குறைந்தது 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜீட்டா சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்தை அடுத்து மீட்பு மற்றும் அவசர குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஜீட்டா சூறாவளி லூசினியானாவின் கடற்கரையில் 110 மைல் வேகத்தில் வீசியிருக்கிறது. இந்த ஆண்டு லூசினியாவை தாக்கி 5வது புயலாக ஜீட்டா பெயரிடப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் கொரோனா இல்லாமல் 200 நாட்கள் மகிழ்ச்சியில் தாய்வான். தாய்வானில் இறுதியாக கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டு 200 நாட்கள் கடந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தாய்வான் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வானில் இறுதியாக April 12 கொரோனா தொற்றாளர் ஒருவர் இனம் காணப்பட்டார். அதன்பின் இதுவரை யாருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்நாட்டு நோய் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை அந்நாட்டில் 553 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டதுடன் அவர்களில் 7 பேர் தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே சிறப்பான முறையில் அதை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியோடு உதயம் பத்திரிகையின் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. விளம்புரையில் ஒரு செய்திகளை பார்ப்போம். அதிக செலவில் இடம்பெறும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றிலே மிக அதிக செலவாகும் தேர்தலாக அமைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பிடனும் போட்டியிடுகின்றனர். இருவரும் காரசாரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்தியர்களின் வாக்குகளை பெறுவதற்கு டிரம்ப் மற்றும் ஜோ பிடன் கடுமையான பிரச்சாரத்தில்
ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் தேர்தல் ஆய்வு அமைப்பான சென்டர் ஃபார் ரெஸ்பான்சிவ் பாலிடிக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தான் மிக அதிகமான பணம் செலவழிக்கப்பட்ட தேர்தலாக தேர்தல் வரலாற்றில் அமைய உள்ளதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் உதயன் தினக்குரல் விளம்பரம் பத்திரிகைகளுடைய செய்திகளை முக்கியமாக பார்த்திருக்கின்றோம். முக்கியமான செய்திகளாக பத்திரிகைகள் மூன்றிலும் கொரோனா சம்பந்தமான செய்திகள். எனவே நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களில் கிளிநொச்சி மாவட்டத்தை தவிர மற்ற 24 மாவட்டங்களிலும் கொரோனாவினுடைய கூடுத்தாண்டமும் ஆரம்பித்திருக்கிறது என்பதையும் சொல்லப்படுகிறது. கொரோனாவினுடைய ஆரம்ப கொத்தனைகளாக இருக்கக்கூடிய மினுவாங்குட பேலியகுட பிரதேசங்களில் கொத்தனைகள் அங்கு சென்று வந்தவர்கள் தான் இவ்வாறு அடையாளம் காணப்படுகின்றார்கள். எனவே மிக அவதானத்தோடு மக்கள் செயற்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையான செய்தியோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் வினோஜா, என்றும் உங்கள் அன்பின் பிரசாந்த். வணக்கம்.